புஷ்பா தரூர் கோவையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேன் கேன் ஒன் ஹாவ் ஒன் ஆஃப் த வால்ஸ் ஆஃப் தி பூஜா ரூம் பி தி வால்ஸ் ஆஃப் தி அட்ஜனன்ட் வால் ஆஃப் த டாய்லெட் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய பூஜை வர இன் பின்பக்க சுவர் அதற்கு பின்னாடி ஒரு டாய்லெட் இருக்கு, அது மாதிரி இருக்கலாமா அப்படின்னு புஷ்பா தரூர் அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் டாய்லெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பண்டைய காலத்தில் போனோம். அன்றைய காலத்தில் வந்து நமக்கு ஒரு வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம உபயோகப்படுத்தும் போது அன்றைக்கி வந்து நமக்கு என்ன சொல்கிறதுங்க, பெரிய இந்த டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஆனால் கிழக்கு பகுதியில் தான் அவங்க வந்து குளியலுக்கும், வீட்டினுடைய கிழக்கு பகுதியில் தான் குளியலுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் வந்து நம்ம முன்னோர்கள் உபயோகப்படுத்தினாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் குளித்து முடித்தவுடன் அவங்களால சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதனால் கிழக்கு பகுதியில் குளிச்சுட்டு அவங்க அப்படியே சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. அப்புறம் காலப்போக்கில் டாய்லெட் சிஸ்டம் வந்தபோது கூட, டாய்லெட் சிஸ்டம் வீட்டுக்கு வெளியே இருக்கிறது தான் வந்து அந்த காலத்தில் காமன் பாத்ரூம் டாய்லெட்டாக இருந்தது வச்சுருந்தாங்க. பட் இப்போ கால மாற்றங்களுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அட்டாச்சு பாத்ரூம் வந்து நமக்கு டாய்லெட்ஸ் எல்லாம் உள்ளவே கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் பார்க்குற பொழுது நம்ம இட நெருக்கடி மரம் விஷயங்களால ஒரு பூஜா அறை வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி டாய்லெட் இருக்கு, என்ன பண்ணுறது தவறா அப்படின்னா தவறு தானுங்க. ஆனால் அதை எப்படி சரி பண்ணலாம்னா, ஒரு சின்ன விஷயங்கள் மூலமாக பண்ணலாங்க. ஒன்று என்னன்னா, நம்மளுடைய வால் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, சில பேர் வந்து அங்கே உடன் வாட்ரோப் மாதிரி பின்னாடி அடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி சாமி ரூம் வைக்கிறாங்க, அது மாதிரி வைக்கலாம். அடுத்தது என்னென்னா, இன்னும் முக்கியமான விதி என்னென்னா, உங்களுடைய டாய்லெட்டோட கமோடு வந்து அந்த பேக்கில் பூஜை அறைக்கு பின்னாடி இருக்கிற சுவர்ச்சில் இருக்கக்கூடாதுங்க. அதாவது ஒரு டாய்லெட் அப்படின்னா டாய்லெட்டோட இந்த எண்டில் நீங்கள் கமோடு எடுத்து போயிடுங்க. பூஜை அறைக்கு பக்கத்தில் கமோடு இருக்கிறவங்க தான் குளிக்கிறவரையா, வேறு இடம் இருக்கிறவங்க குளிக்கிறவரையா நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் முடிந்தவரை தவிர்த்துறது நல்லது. இன்னொரு முக்கியமான விதி, உங்களுடைய பூஜை அறையின் எதிர்த்தாப்பில் எந்த விதமான இன்னொரு டாய்லெட் அமைச்சிடாதீங்க எதிரில். ஸோ பூஜை அறையின் எதிரில் கண்டிப்பாக டாய்லெட் வரக்கூடாது. பூஜை அறையின் எதிரில் உங்களுடைய வீட்டின் வாசற்படி வயது வரக்கூடாது. இந்த ரெண்டு விதியும் நீங்கள் ஞாபகம், இந்த மாதிரி இருக்கிறது தவறு தான், கூடுமான வரை தவிர்த்துருங்க. தவிர்க்க முடியவில்லை அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னும் நிறைய கேள்விகள் வந்திருக்கு, ஒவ்வொருவருக்கும் பிறகு